வணக்கம். சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருந்ததை பார்த்தவுடன் மேட்சை கூட பார்க்காமல் சட்டென அங்கிருந்து கிரிக்கெட் ரசிகர்கள் செய்த செயல் ஆடி போன தோனி. இதை பத்தின முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். கடைசி நிமிடம் வரை விறுவிறுப்பிற்கு பஞ்சமில்லாமல் நடைபெறும் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகள் தற்போது இந்தியாவில் நடைபெற்று வருகிறது. தற்போது லீக் போட்டிகள் தான் நடைபெற்று வருகிறது என்றாலும் கூட கடைசி ஓவர் வரை நமது பிபியை அதிகமாக்குவதை ஐபிஎல் வாடிக்கையாக வைத்துள்ளது. குறிப்பாக கிரிக்கெட்டை வழக்கமாக ஃபாலோ செய்யாத நபர்கள் கூட ஐபிஎல் போட்டிகள் வந்தால் பார்ப்பார்கள். ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் மே மாதம் தொடங்கும் ஐபிஎல் தொடருக்கு உலகெங்கும் ரசிகர்கள் இருக்கவே செய்கிறார்கள். கடந்த சில ஆண்டுகளாக ஐபிஎல் போட்டிகள் கொரோனா பெருந்தொற்று காரணமாக பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் நடைபெற்றது. ஆனால் இந்த ஆண்டு கொரோனா இல்லாத நிலையில் கட்டுப்பாடுகள் அனைத்தும் தளர்த்தப்பட்டு போட்டிகள் நடைபெறுகிறது. அந்த வகையில் பிரபலங்கள் பலரும் ஐபிஎல் போட்டிகளை நேரில் சென்று கண்டு ரசித்து வருகின்றனர். இந்த நிலையில் நேற்றைய தினம் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் மோதின. இந்த போட்டியைக்கான சினிமா பிரபலங்கள் அரசியல் பிரபலங்கள் என பலரும் வந்திருந்தனர். அந்த வகையில் சிஎஸ்கே போட்டியைக்கான திடீரென கடைசி நேரத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தனது குடும்பத்தினருடன் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு வருகை புரிந்திருந்தார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொதுவாகவே மிகப்பெரிய கிரிக்கெட் ரசிகர் என்பதால் இதற்கு முன்பு நடந்த போட்டிகளுக்கே அவர் வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருந்ததால் பல்வேறு வேலைப்பழு காரணமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களால் இதற்கு முன்பு நடந்த சிஎஸ்கே போட்டிகளை பார்க்க வர முடியவில்லை. இந்த நிலையில் நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவடைந்த நிலையில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை சேப்பாக்கம் மைதானத்திற்கு குடும்பத்தோடு வந்திருந்தார். அப்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் மேட்சை கூட பார்க்காமல் அங்கிருந்த கிரிக்கெட் ரசிகர்கள் பலரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்து கரகோஷம் எழுப்பினர். அதோடு அங்கிருந்த ரசிகர்கள் பலரும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களது பெயரை உச்சரித்து நமது பக்கம் முதலமைச்சர் அவர்கள் திரும்பி பார்ப்பார் என்று ஏக்கத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தனர். இதனால் கிரிக்கெட் போட்டியை ஆர்வமாக பார்ப்பதை விடுத்து பலரது கண்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மீது இருந்தது. அந்த வகையில் திடீரென முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து அங்கிருந்த ரசிகர்களை பார்த்து கையசைத்து உற்சாகப்படுத்தினார். அப்போது அங்கிருந்த ரசிகர்களும் கரகோஷம் எழுப்பி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதோடு சென்னை சேப்பாக்கம் மைதானத்தின் கிரிக்கெட் போட்டி ஒளிபரப்பப்படும் பெரிய திரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை காட்டியவுடன் அங்கிருந்த ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்தது. பொதுவாக சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் மகேந்திர சிங் தோனி அவர்கள் பேட் செய்ய வரும்போது ரசிகர்கள் ஆரவாரத்தால் அரங்கமே அதிரும். ஆனால் நேற்றைய தினம் பெரிய திரையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்த்தவுடன் அங்கிருந்த ஒட்டுமொத்த அரங்கமும் அதிர்ந்தது. இதனை மகேந்திர சிங் தோனி உட்பட கிரிக்கெட் வீரர்கள் அனைவரும் ஆச்சரியமாக பார்த்தனர். தமிழகத்தில் எங்கு சென்றாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கிடைக்கும் இது போன்ற அபரிவிதமான வரவேற்பு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.